தலைப்புச் செய்திகள். திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் ஆக்ஸிஜன் சேமிப்பு கிடங்கு, குழந்தைகள் பராமரிப்பு மையம் மற்றும் துணை சுகாதார மையங்களையும் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திறந்து வைத்தார். சமூக பங்களிப்பு நிதியின் கீழ் 75 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஆக்ஸிஜன் சேமிப்பு கிடங்கும், 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட குழந்தைகள் பராமரிப்பு மையமும் மற்றும் 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் துணை சுகாதார மையங்களும் திருவள்ளூர் அரசு மருத்துவமனை வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. இதனை திறந்து வைத்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தின் மூலம் புதிதாக வழங்கப்பட்டுள்ள நடமாடும் நவீன IGRA பரிசோதனை செய்யும் கருவிகளையும் ஆய்வு செய்தார். 2 வருடங்களுக்கு பிறகு கன்வார் யாத்திரை தொடங்கியுள்ளது. இதில் பயணம் மேற்கொள்ளும் பக்தர்கள் கங்கை நதியின் புனித நீரை சேகரித்து எடுத்துச் செல்வர். கொரோனா பெருந்தொற்று காரணமாக 2 வருடங்களாக தடை செய்யப்பட்ட இப்பயணம் இன்று தொடங்கியுள்ளது. இந்த யாத்திரை மீரட், சஹரன்பூர், ஷமலி மற்றும் பாக்பத் ஆகிய இடங்களை கடந்து ஹரித்வார், கோமுக் மற்றும் கங்கோத்ரி ஆகிய பகுதிகளில் இம்மாதம் 26ஆம் தேதி முடிவடைய உள்ளது. இதில் சுமார் 4 கோடி பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்காக உத்தராகண்ட் மற்றும் உத்தரப்பிரதேச அரசு பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. அரசு நேரடி கொள்முதல் நிலையங்களில் முறைகேட்டை தடுக்க புகார் பெட்டிகள் வைக்கப்படும் என மாநில உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டத்தில் குறுவை சாகுபடி பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அமைச்சர் அரசு நெல் கொள்முதல் நிலையங்களில் முறைகேடுகளை தடுக்கும் வகையில் புகார் பெட்டி வைக்கப்பட்டு அதில் போடப்படும் புகார் மனுக்கள் மீது மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுப்பார் என தெரிவித்துள்ளார். மேலும் புகார் தொடர்பாக இலவச தொலைபேசி எண்கள் அடங்கிய பலகை வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழகத்தில் குடமுழுக்கு செய்யப்படாத திருக்கோவில்களில் குடமுழுக்கு நடைபெறுவதற்கு பிஜேபி முயற்சி செய்து வருவதாக அக்கட்சியின் மாநில துணைத் தலைவர் கே பி ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். திருக்கோவிலை சுற்றி ஆன்மீக கிரிவல பயணம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட அவர் பக்தர்களுடன் மலைக்கோவிலை சுற்றி கிரிவலம் சென்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தமிழகத்தில் ஆலய மேம்பாட்டு பணிகளுக்கு பிஜேபி தொடர்ந்து குரல் கொடுத்து வருவதாக கூறினார். மகாராஷ்டிரா மாநிலத்தில் பெய்து வரும் கனமழையால் அங்குள்ள ஆறுகள் நிரம்பி நாசிக் பகுதியில் உள்ள சாலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அம்மாநிலத்தில் கடந்த சில நாட்களாக கடும் மழை பெய்து வருகிறது. இதனால் பால்கர், ரத்னகிரி, நாசிக், புனே உள்ளிட்ட பல நகரங்களில் ரெட் அலர்ட் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் நாசிக் நகரின் பெஹல்வாடி பகுதியில் உள்ள மக்கள் அவதிப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து பந்தாரா மாவட்டத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தால் கோவிலுக்குள் சிக்கிய 15 பேரை மாநிலத்தின் பேரிடர் நிவாரண நிதி அமைப்பு பாதுகாப்பான இடத்திற்கு மீட்டு சென்றது. கோடியக்கரை அருகே நடுக்கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த இந்திய மீனவர்கள் 6 பேரை இந்திய கடற்படையினர் மீட்டுள்ளனர். படகு கவிழ்ந்து நள்ளிரவில் நடுக்கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த மீனவர்களை ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இந்திய கடற்படையினர் பாதுகாப்பாக மீட்டு நாகப்பட்டினம் கொண்டு வந்தனர். மீனவர்கள் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனா்.